மாணவர்களை உட்படுத்தி சர்ச்சைக்குரிய காணொலிகளை டிக்டாக்கில் பதிவேற்றி வைரலான 24 வயது பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு முன்னதாக ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. சிறார் பாலியல் வன்கொடுமை சார்ந்த 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் 30,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் அந்த ஓட்டுநரின் சகோதரி அவரை விடுவிப்பதற்காக முகநூலில் தனது வங்கி எண்ணை பகிர்ந்து நிதி திரட்டி வருகிறார். நேற்று அந்த அபாங் பாஸ் பேருந்து ஓட்டுநரின் புகாருடன் வெளியிட்ட பதிவை தொடர்ந்து பலரும் அவருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சிறு தொகைகளை வழங்கி உதவி வருகின்றனர். சிலர் பண பரிவர்த்தனை ரசீதுகளையும் முகநூல் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவேற்றம் செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. எனினும் சில வலைதளவாசிகள் எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்து உதவ முடியாது என்றும் அந்த குறிப்பிட்ட வங்கி எண் மீது தேசிய வங்கியில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளனர்.